हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल। इनकी नम्बर क्रिएटिव चैनल ओयर कुड़े पाकेट एपड़ी अटैच पड़ेद पाकपर नहीं पातीटी कूड़े वह न्यू मॉडल कूड़ो सैडल रे पकतम पाकेट अटैच पड़पर अदार फ्रंटे कोई पाकेट वे फ्लापूं एपड़ी अटैच पड़ेद पाकपर फ्लैप वाकेट के मैग्नटिक लाक वे और मोबाइल फोन उंगा वे मुझे फर्स्ट இந்த பேக் பத்தி பாத்துடலாம். இது வந்துட்டு ஒரு நியூ மாடல் கூடன்னு சொன்னே இல்லையா, இதுக்கோட லாக் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா பின்னிருப்பேன், சைடுல வந்துட்டு ஓபன் வர மாதிரி பின்னிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் தான் முதல் முறையா இந்த மெத்தட்ல ஒரு கூடையை வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சைடுல ஓபன் வச்சு இந்த பேக் தான் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி ஒரு பேக் பின்னா நல்லா இருக்குமான்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்னதா வந்துட்டு நான் பின்னி பார்த்தேன். இந்த பேக்குக்கு ஜிப் வச்சு பின்னிருக்கேன். ஜிப் இல்லாம இதே மெத்தட்ல ஒரு நியூ மாடல் கூட லஞ்ச் கூட பின்னணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், இந்த レッド கலர் பாஸ்கெட்ல சைடுல அதே மாதிரியே ஓபன் வெச்சிருக்கேன். ஓபன் வெச்சிட்டு இந்த மூடியில மட்டும் மூணு வரிசை எக்ஸ்ட்ராவா பின்னி இருக்கேன். இந்த மாதிரி பின்னதனால ஜிப் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல, உள்ள இருக்கிற பொருளோ நமக்கு வெளியே தெரியாது. இதுக்கு வந்துட்டு மேக்னெட்டிக் லாக்கும் வெச்சிருக்கேன். இதுக்குள்ள ஒரு பெரிய டிஃபன் கேரியரே உங்களால வெச்சுக்க முடியும். இது பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பாக்ஸ். இந்த ஹார்ட் பாக்ஸை இதுக்குள்ள வெச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஸ்கூல் பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கொடுத்து விடுறதுக்கு இந்த பேக் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க அப்படினாலும் இந்த பேக் வந்துட்டு லஞ்ச் பேக்கா எடுத்துட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ இந்த பேக்குக்கு சைடு பாக்கெட் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேக் பாருங்க, பார்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா, ஆனா பாக்கெட்லாம் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப கிராண்டான பேக் மாதிரி நமக்கு தெரியும். ரைட் சைடு ஒரு பாக்கெட் இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு இன்னொரு பாக்கெட் அட்டாச் பண்ண போறோம். ஒரு பாக்கெட் பின்றதுக்கு நாலு ஒயர், ஒரு ஒரு ஒயரும் மூணு அடி கட் பண்ணிக்கோங்க. சைடில் கார்னர் டர்ன் பண்ணியிருப்போம் பாருங்கள், ட்ரையாங்கிள் மாதிரி அந்த ஹோல் இருக்கும். அதுக்கு நேராக இருக்கிற அந்த வரிசைக்கு மேல் பக்கம் இருக்கிற வரிசையில் இந்த ஒயர்ஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். உங்களுக்கு பாக்கெட் எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஹோல் வழியாக இப்படி விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரைட் சைடு ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போ அப் அண்ட் டவுன் இல்லாமல் சரிசமமாக இந்த ஒயரை வச்சாச்சு. வச்சுட்டு இந்த ரெண்டு ஒயர்லையும் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போட போகிறோம். ரன்னிங் ஒயரை மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு அளந்து விடணும். சைடில் பேஸில் வந்துட்டு ஒரு வரிசை நம்ம பின்ன போகிறோம். சைடில் அளந்து விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். ஃபஸ்ட்டு நாட் போடும்போது அந்த ஒயரை இழுக்காமல் நாட் போடுங்க, ஏன்னா அப் அண்ட் டவுன் ஆயிரும். இப்போ ரெண்டாவது நாட் போடும்போது நல்லா டைட்டாக இழுத்து நாட் போடணும், லூஸ் இருக்கக்கூடாது. ரெண்டாவது நாட் போட்டுட்டு இந்த மூணு ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஒயர் பெருசாக இருந்துச்சு, அதை வந்துட்டு நான் கரெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து ரெண்டாவது ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஹோலில் ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி உள் பக்கமாக கொண்டு போயிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரைட் சைடு ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ரெண்டு ஒயர்லேயும் தனித்தனியாக நம்ம நாட் போட போகிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடும்போது இழுக்காமல் நாட் போடணும், ஏன்னா அப் அண்ட் டவுன் ஆயிரும். நாட் போட்டுட்டு ரெண்டாவது ஒயரில் நாட் போடும்போது நல்லா டைட்டாக இழுத்து நாட் போடணும், லூஸ் இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா பேஸ்கெட்டோட அந்த பாக்கெட் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து மூணாவது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி உள்ளு பக்கமாக கொண்டு போயிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இந்த ரெண்டு ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயர்லேயும் நாட் போடணும். ஒரு ஒரு ஹோல்லையும் ஒரு ஒரு ஒயர் தான் இருக்கணும். அதே மாதிரி அந்த வரிசையில் ஒரு ஹோல் கூட மிஸ் பண்ணாமல் இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதே மெத்தடில் ட்வின் பேஸ்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்கெட் வீடியோவும் போட்டிருக்கேன். அதே மாதிரி ட்ரிபிள் கம்பார்ட்மெண்ட் பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஸும் பின்னியிருக்கேன். இது நீங்கள் நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், நாலாவது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல் வழியாக உள் பக்கமாக கொண்டு போயிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த ஒரு ரெண்டு பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயர்லையும் தனித்தனியாக நம்ம நாட் போட போகிறோம்.
கட்பட 4 ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணி 8 நாட் நம்ம போட்டிருக்கோம். அடுத்து ரன்னிங் ஒயரை மேல் பக்கம் போது இல்லையா அதே அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாக்கெட்டோட பேஸில் ஃபஸ்ட்டு வரிசை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது வரிசை பின்ன போகிறோம். சைடில் போது இல்லையா அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். சைடில் போகிற ஒயரில் நாட் போடக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட போகிறோம். இந்த ரெண்டாவது வரிசையிலையும் 8 நாட் நம்ம போட போகிறோம். இது கூடையோட சைட் பாக்கெட் அப்படின்றதுனால பேஸில் ரெண்டு வரிசை மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். இதே மாதிரி இந்த பாக்கெட்டுக்குள்ளே வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி வேணும் நீங்கள் நினச்சிங்கனாலும் தாராளமாக உங்களால் பின்னிக்க முடியும். வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி சைட் பாக்கெட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. இந்த மாதிரி கூடைகளுக்கு விதவிதமாக பாக்கெட் அட்டாச்சிங்க்கு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாக்கெட்டோட பேஸில் ரெண்டாவது வரிசை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு வரிசையில் விட்டோம் பாருங்கள். அதே அளவுக்கு சைடில் ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாக்கெட்டோட பேஸ் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைடு வால் பின்ன போகிறோம். சைடில் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு ரெண்டு ஒயரோட சேர்த்து இப்போ நம்ம பாக்கெட் பின்ன போகிறோம். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை இந்த பேஸில் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதுக்கு நேராக இருக்கிற ஹோலில் தான் இந்த ஒயர்ஸை நம்ம ஜாயின் பண்ணி பின்ன போகிறோம். இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இந்த கடைசி ஒயர் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக இருக்கிற ஹோலில் தான் இந்த ஒயர்ஸை நம்ம அட்டாச் பண்ணி பின்னணும். ஓகேவா, இப்போ சைடு வால் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த ஹோலுக்கு மேலே இருக்கிற ஹோலில் இந்த ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஒயரை கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க, பிரிஞ்சு வராத அளவுக்கு. ஒரு 4-5 நாட்குள்ளே சொருகிக்கோங்க. சொருகிட்டு இன்னும் கொஞ்சம் ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடிச்சு சொருகுங்க, அப்போ தான் நமக்கு உருவி வராது. இந்த ஒயரை எவ்வளோ உங்களால் சொருக முடியுமோ அவ்வளோ சொருகிக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயரை சொருகியாச்சு. சொருகிட்டு இப்போ சைடில் ரெண்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஒயர்லேயும் சேர்த்து நாட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். இப்போ அடுத்து சைடில் விட்ட ரெண்டாவது ஒயர்லேயும் நாட் போடுறேன். இப்போ சைடு ஒயரோட நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும், அதாவது சைடில் இருக்கிற ரெண்டு ஒயர் வரைக்கும் நம்ம நாட் போட போகிறோம். சைடு வாலோட ஃபஸ்ட்டு வரிசை நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். மொத்தம் 12 நாட் போடுவோம். ஓகேவா, இந்த பாக்கெட்டை நம்ம இந்த பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பின்ன போகிறோம். ஸோ ரோலோடு இருந்துச்சுன்னா நம்மளால் பின்ன முடியாது. சைடு வால் ஃபஸ்ட்டு வரிசை மட்டும் பின்னிட்டு ரெண்டாவது வரிசையிலேருந்து நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னுவோம். ஒரு 8-9 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிவிட்டு பின்னிக்கோங்க. அதை நான் எப்படி பின்னணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பாக்கெட் ஃபுல்லாகவே பின்னுறதுக்கு 8-9 அடி ஒயர் வந்துட்டு பத்தாது, ஜாயிண்ட்டு போட்டு தான் பின்னணும். இந்த பாக்கெட்டில் வந்துட்டு எப்படி ஜாயிண்ட்டு போடுறதுன்னு சொல்லிட்டும் சொல்கிறேன். இன்னும் 5 நாட் தான் போடணும். இந்த 5 நாட் போடுறதையும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஈஸியான ஸ்டெப்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துட்டோன்னா வீடியோ நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ ஃப்ரெண்ட்டில் நாட் போட்டாச்சு. அடுத்து சைடில் இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இப்போது சைடு வாலோட ஃபஸ்ட்டு வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே அட்டாச் பண்ணி ரிவர்ஸில் நம்ம பின்னிட்டு போகிறோம். ரிவர்ஸில் பின்னிட்டு போகும்போது இந்த ஒயர் வந்துட்டு ரோலோடு இருந்துச்சுன்னா நம்மளால் பின்ன முடியாது. ஸோ 8-9 இல்லைனாக்கா 10 அடி கூட இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. 10 அடிக்கு மேலே ரன்னிங் ஒயரை நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சைடில் வந்துட்டு இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஒரு 7-8 அடி ரன்னிங் ஒயரை அளந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ரைட் சைடு இந்த பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். பேஸில் இந்த வரிசை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோல் வழியாக விட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ரன்னிங் ஒயரை வெளியே எடுக்கணும். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி விட்டு அதுக்கும் மேலே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளியே பக்கமாக எடுக்கிறேன். ஒரே ஸ்ட்ரைட்டாக பின்னிட்டு போகணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ரன்னிங் ஒயரை கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துடணும். ரொம்ப லாங்கான ஒயர் எடுத்திங்கன்னா இப்படி வெளியே எடுக்கிறதுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன், ஒரு 9 அடி இல்லை 10 அடி ஒயர் வரைக்கும் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ நம்ம ரிவர்ஸில் பின்னிட்டு போக போகிறோம். இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ரிவர்ஸில் இந்த எண்டு வரைக்கும் பின்ன போகிறோம்.
ரிவர்ஸில் எப்படி பின்னணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி ரைட் சைடு மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை இது மேலே சுற்றி எப்பவும் போல் நாட் போடணும். நம்ம லெஃப்ட் டு ரைட் பின்னும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ரன்னிங் ஒயரை மடிப்போம் இல்லையா, ஆனால் ரைட்டு டு லெஃப்ட் நம்ம ரிவர்ஸில் பின்னிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்கிற ஒயரை மடிக்கணும். ரிவர்ஸில் பின்னும்போது கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பழகுச்சுன்னா சரியாயிரும். இப்போ அடுத்து பாருங்கள், மூணாவது நாட் போடுறேன். இதே மாதிரி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். லெஃப்ட் சைடு பின்னிட்டு போகிறது வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஒரு மூணு நாலு நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட் சைடு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். சைட் வாலோட ரெண்டாவது வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து மூணாவது வரிசை பின்ன போகிறோம். இந்த ஹோலுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை உள் பக்கமாக கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு அதுக்கும் மேலே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளி பக்கமாக கொண்டு வரணும். இந்த ஸ்ட்ரெயிட்டில் வந்துட்டு ஒரு ஹோல் கூட மிஸ் பண்ணாமல் இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். இப்போது கம்ப்ளீட்டாக இந்த ரன்னிங் ஒயரை இந்த ஹோல்லேருந்து வெளிப்பக்கமாக எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போது லெஃப்ட் டு ரைட் சைடு நம்ம பின்னிட்டு போகிறோம். இந்த பக்கத்தில் பின்னுறதை ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம், சீக்கிரமாகவும் பின்னிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அடுத்தடுத்த வரிசை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே கிளியராக புரிஞ்சுருக்கோம் இல்லையா. இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி இந்த பேக்கோட இந்த ரன்னிங் ஒயரை அட்டாச் பண்ணி பின்னணும். இந்த ரன்னிங் ஒயரை நான் 8 அடி தான் கட் பண்ணேன் இல்லையா. இந்த 8 அடி வந்துட்டு இந்த பாக்கெட் ஃபுல்லாகவே பின்னுறதுக்கு கண்டிப்பாக பத்தாது. சப்போஸ் அந்த மாதிரி ரன்னிங் ஒயர் தீந்து போச்சுன்னா எப்படி ஜாயிண்ட்டு போடுறதுன்னு பார்க்க போகிறோம். லெஃப்ட் டு ரைட் சைடு இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ ரன்னிங் ஒயர் தீந்து போச்சுன்னா நம்ம நார்மல் ஒயர் கூடைகளுக்கு ரன்னிங் ஒயரை எப்படி அட்டாச் பண்ணுவோம், ஜாயிண்ட்டு போடுவோம், அதே மாதிரியே உங்களால் ஜாயிண்ட் போட்டு பின்னிக்க முடியும். ஆனால் ரிவர்ஸில் பின்னிட்டு வரும்போது ரன்னிங் ஒயர் தீந்து போச்சுன்னா எப்படி ஜாயிண்ட் போட்டு பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பிகினருக்காக ஒரு 2-3 வரிசை இந்த பாக்கெட்டில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பாக்கெட்டோட மூணாவது வரிசை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து நாலாவது வரிசை பின்ன போகிறோம். இந்த ஹோலில் ஆல்ரெடி ஒயர் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக விட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக வெளி பக்கமாக எடுக்கணும். இந்த ஹோல் வழியாக உள் பக்கமாக கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ரன்னிங் ஒயரை வெளி பக்கமாக கொண்டு வரேன். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இழுங்க. ஏன்னா இந்த ரன்னிங் ஒயர் வந்துட்டு கூடையில் இருக்கிற ஒயரை கட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கூடையில் இருக்கிற ஒயர் கட் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. இப்போ அடுத்து ரைட் டு லெஃப்ட் ரிவர்ஸில் நம்ம பின்னிட்டு போகணும். பின்னிட்டு போயிட்டு இந்த பக்கத்தில் பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி பின்னணும். இந்த ஹோலுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக விட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக வெளி பக்கமாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு லெஃப்ட் டு ரைட் பின்னணும். இதே மாதிரி தான் இந்த பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பின்னணும். ஓகேவா, இப்போது ரிவர்ஸில் எப்படி பின்னிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் டு ரைட் எப்படி பின்னுறதுன்னு ஒரு முறை பார்த்துடலாம் பிகினருக்காக. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் கூடைகள்லாம் பின்ன போகிறீங்க அப்படின்னாக்கா பிகினர் பின்னி பழகிறதுக்காகவே குட்டி குட்டியாக கூடைகள்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். குட்டி குட்டி கூடைகள்லாம் பின்னி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய கூடைகள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது, பாருங்கள். இப்போது ரிவர்ஸில் 3 நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது ரிவர்ஸில் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து லெஃப்ட் டு ரைட் பின்னிட்டு போகிறோம். இந்த ஹோலில் ஆல்ரெடி ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஹோலுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை உள் பக்கமாக கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளி பக்கமாக கொண்டு வரணும். இந்த ரன்னிங் ஒயரை வெளி பக்கமாக இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிச்சி இழுங்க. இப்போது லெஃப்ட் டு ரைட் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பின்னணும். பின்னிட்டு சேம் இதே மாதிரியே அப்புறம் ரைட் டு லெஃப்ட் வந்துட்டு ரிவர்ஸில் பின்னிட்டு வரணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி இந்த பாக்கெட்டோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னணும். இப்போது ரைட் டு லெஃப்ட் ரிவர்ஸில் பின்னிட்டு வரும்போது இந்த ரன்னிங் ஒயர் தீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாயிண்ட் போட்டு பின்னுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு வேறு ஒரு ரன்னிங் ஒயரை எடுத்து லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு நம்ம பின்னிட்டு போக போகிறோம்.
இந்த மாதிரி பின்றது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஹோலில் ஆல்ரெடி ஒயர் இருக்குது, ஸோ இதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை உள் பக்கமாக கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு இது பிரிஞ்சு வராத அளவுக்கு இந்த ஒயரை கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. ஒரு 4-5 நாட்குள்ளே சொருகிட்டு அதுக்கப்புறம் மடித்து ஒரு 2-3 நாட்குள்ளே சொருகிக்கோங்க. ஓகே, இப்போ வேறு ஒரு ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. எப்பவும் போல் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே போங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரிவர்ஸில் பின்னும் போது முடிஞ்சிச்சு இல்லையா, அது வரைக்கும் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டு போகணும். லெஃப்ட் டு ரைட் நாட் போட்டு போகிறது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான், ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துக்கலாம். இப்போது ரன்னிங் ஒயர் எங்கே தீர்ந்து போச்சோ அது வரைக்கும் நாட் போட்டு முடித்தாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு முடித்த இந்த ரெண்டு நாட்டையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டுருங்க. ரைட் நாட்டில் இருக்கிற ஒயர் மேலே இருக்கணும், லெஃப்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நாட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த நாட்லேயும் சேர்த்து சொருகிக்கோங்க. இதே மாதிரி இந்த ஒயர் பாருங்கள், இந்த ரெண்டு நாட்லேயும் சேர்த்து இப்படி சொருகிக்கிறேன். சொருகிட்டு இந்த ஒயரை உள் பக்கமாக கொண்டு போயிட்டு இந்த பாக்கெட்டோட உள் பக்கத்தில் சொருகி விட்டுருங்க. நீங்கள் ட்வின் பேஸ்கெட் பின்னும் போதும் சரி, இல்லை ட்ரிபிள் கம்பார்ட்மெண்ட் பர்ஸ் பின்னும் போதும் சரி, ரிவர்ஸில் பின்னிட்டு போகும்போது ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சுனாக்கா இந்த மாதிரி ஜாயிண்ட்டு போட்டுக்கோங்க. இந்த பாக்கெட்டில் இன்னும் ரெண்டு வரிசை பின்ன வேண்டியிருக்கு. இப்போ அடுத்த வரிசை எப்படி பின்னணும்னா, வேறு ஒரு ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த ஹோலுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக ஜாயின் பண்ணி ரைட் சைடு பின்னிட்டு போகணும். அதுக்கப்புறம் ரிவர்ஸில் பின்னிட்டு வரணும், அவ்வளோதான். இதே மாதிரி பாக்கெட்டோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாக்கெட்டோட ஹைட் பின்னி முடிச்சாச்சு. ஃபைனலாக இந்த குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, இந்த ஒயர்ஸ் எல்லாம் பாக்கெட்டுக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. இது கொஞ்சம் சின்ன பாக்கெட் அப்படின்றதுனால ஒரு 2-3 நாட்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க போதும். இப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு பாக்கெட் நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பாக்கெட் நம்ம பின்ன போகிறோம். ரைட் கார்னர் டேர்னிங், அதே மாதிரி லெஃப்ட் கார்னர் டேர்னிங்கை சென்டர் பார்த்து கரெக்டாக நடுவில் வந்துட்டு இந்த பாக்கெட்டை அட்டாச் பண்ணி பின்னணும். ரைட் சைடு கார்னர் டேர்னிங்லேருந்து 4 வரிசையை வந்துட்டு வீட்டணும். லெஃப்ட் சைடு கார்னர் டேர்னிங்லேருந்து 4 வரிசையை வீட்டுட்டு மிடலில் வந்துட்டு பின்னணும். ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6 ஆறு ஒயர் எடுத்துகிட்டு ஒரு ஹோல் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ ஒரு ஒயர் வந்துட்டு நம்ம தனியாக ஜாயின் பண்ணுவோம், அதை நான் எப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போது இந்த மிடலில் இருக்கிற பாக்கெட் பின்னுறதுக்கு 6 ஒயர், ஒரு ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஹோல் வழியாக இப்படி உள்ளுக்குள்ளே விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். மற்றபடி ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறது எல்லாமே நம்ம சைட் பாக்கெட் பின்னோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போது ரெண்டாவது ஒயரையும் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். ஒரு ஒரு ஹோல்லையும் ஒரு ஒரு ஒயர் தான் இருக்கணும். அடுத்து பாருங்கள், 4வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். அடுத்து 5வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். அடுத்து 6வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போது 6 ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. கார்னர் டேர்னிங்லேருந்து இந்த பக்கம் ஒரு ஹோல் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஒரு ஹோலில் ஒரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 3 அடி கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் பாதி 1.5 அடி ப்ளஸ் உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்கும் சேர்த்து இந்த ஒரு ஒயரை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இந்த கடைசி ஹோலில் ஜாயின் பண்ணுறேன். இந்த ஒரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாக்கெட் வந்துட்டு கொஞ்சம் கிராஸ் ஆன மாதிரி இருக்கும். 2 கார்னர் டேர்னிங்லேருந்தும் கரெக்டாக 4 நாட்டை விட்டுட்டு சென்டரில் இந்த பாக்கெட்டை ஜாயின் பண்ணணும். இப்போ மொத்தம் நம்ம 6 ஒயர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை கரெக்டாக சென்டர் பார்த்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு எப்பவும் போல் பாக்கெட்டோட பேஸு 2 வரிசை பின்னணும். 2 வரிசை பின்னிட்டு சைடு வால் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். ஒரே ஸ்ட்ரைட்டில் பின்னிட்டு போகணும். சைட் பாக்கெட் பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பின்னணும், எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பாக்கெட்டையும் பின்னி முடிச்சாச்சு. கரெக்டாக கார்னர் டு கார்னர் சென்டர் பார்த்து இந்த பாக்கெட்டை அட்டாச் பண்ணியிருக்கேன்.
இது சென்டர் பாக்கெட் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ ஃப்ளாப் வச்சா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃப்ளாப் வைக்க போகிறோம். பாக்கெட் பின்னுறதுக்கு நம்ம 6 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, ஸோ ஃப்ளாப் பின்னுறதுக்கும் 6 ஒயர் கட் பண்ணணும். ஒரு ஒரு ஒயரும் 2 அடி கட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் 1.5 அடியில் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க கடைசியில் ஜாயின் பண்ணுறதுக்காக. இந்த பாக்கெட் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இருக்கிற ஹோலை விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக ஃபஸ்ட்டு இப்படி கொண்டு போயிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளி பக்கமாக கொண்டு வரணும். பாக்கெட்டுக்கும் ஃப்ளாப்புக்கும் ஒரு ஹோல் வந்துட்டு இடையில கேப் இருக்கணும். இப்போது இதே மாதிரி 2வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போது 3வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போ ஒயரை ஈக்குவலாக அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின்னும்போது ஒரு முறை அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பின்னுங்க. இப்போ 4வது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது 5வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போது 6வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போ கடைசியாக எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை ஜாயின் பண்ணுறேன். பாக்கெட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ளாப்லேயும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேக்கில் இருந்து பாக்கெட் வந்துட்டு கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் 1/2 அடி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ளாப்பை பின்ன போகிறோம். இந்த ஃப்ளாப் பின்னும்போது பாக்கெட்டோட வாய்ப்பகுதி நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும், திருப்பி பின்னிடக்கூடாது. ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடை உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இப்போ அடுத்து 2வது நாட் போடுறேன். 2வது நாட் போடும்போது நல்லா டைட்டாக வந்துட்டு நாட் போடுங்க. ஃப்ளாப்பில் உங்களுக்கு எத்தனை வரிசை வேணுமோ அவ்வளோ வரிசை நீங்கள் பின்னிக்கோங்க. ஆனால் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாப்பை பின்னுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நாட் போடும்போது அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 ஒயரும் அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு நாட் போடலாம். இதே மாதிரி தான் வரிசையாக எல்லா ஒயர்லேயும் நாட் போடணும். ஓகேவா, இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்றதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வரிசை பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை ரைட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ 2வது வரிசை பின்னுறேன். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த வரிசையும் பின்னணும். ஓகேவா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரொம்ப சின்னதாக ஒயர் விட்டாலே போதும், ரொம்ப பெருசாக விட்டாலும் வேஸ்ட்டாக தான் போயிடும். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணணும். இதே மாதிரி ஃப்ளாப்பில் உங்களுக்கு எத்தனை வரிசை வேணுமோ அத்தனை வரிசை வரைக்கும் நீங்கள் பின்னிக்கலாம். இப்போ இந்த பாக்கெட்டுக்கு அளவாக ஃப்ளாப் வந்துட்டு மொத்தம் 7 வரிசை பின்ன போகிறோம். 7 வரிசையும் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபைனலாக இந்த எல்லா ஒயர்ஸையும் இந்த ஃப்ளாப்புக்குள்ளேயே சொருகி விட்டுடலாம். ரைட்டில் இருக்கிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். அந்த ட்ராக் வந்துட்டு மாற்றி மாற்றி சொருகக்கூடாது. அதே மாதிரி மேல் பக்கம் இருக்கிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் இந்த 2 ஒயரை மட்டும் சொருகி காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகிக்கோங்க. இப்போ ஃப்ளாப்பை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு டெக்கரேஷனுக்காக ஒரு சின்னதாக ஃப்ளவர் இந்த ஃப்ளாப்பில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாப்புக்கும் பாக்கெட்டுக்கும் மேக்னெட்டிக் கிளாக்கும் வச்சுருக்கேன். இந்த மேக்னெட்டிக் கிளாக் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்காக தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்டில் வீடியோ இருக்குது, பாருங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது, நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.